கன்னியாகுமரி அருகே ரீல்ஸ் வீடியோ எடுப்பதாக கூறி 12ஆம் வகுப்பு மாணவியை பூங்காவிற்கு அழைத்து சென்று பாலியல் வன்புணர்வு செய்த இளைஞரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே காட்டாத்துறை பகுதியைச் சேர்ந்த இளைஞர் சிஜின் என்பவர் இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கமான 12ஆம் வகுப்பு மாணவியை காதலித்து வந்தார். கடந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதி மாணவியை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுப்பதாக கூறி உதயகிரி கோட்டை பூங்காவிற்கு அழைத்து சென்று அங்குள்ள மலைப்பகுதியில் வைத்து மாணவியை பாலியல் வன்புணர்வு செய்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் பாட்டி அளித்த புகாரின் பேரில் சிஜின் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.